பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ECE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI அண்ட் ML, IoT, ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். அவர் அங்க போனாலும் இன்னைக்கும் அவர் தான் மாநில தலைவர்ங்கிற அந்தஸ்தில் அவர் இருக்கிறாருன்னு சொல்லும் போது, நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆறு பேரையும் ஏதாவது ஒரு வகையில திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குழுவுல போட்டுட்டு டெசிஷன் அத்தாரிட்டி முழுவதுமே வந்து அண்ணாமலை அவர்கள் தான். இங்க வந்து ஒரு பிம்பம் அது. சுவைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் MVM ஸ்ட்ராங் கட்டுப்பெருங்காயம் தான். விழால கொன்ற வச்சுதான் அடிக்கணுங்கிறது தான். ஒரு பாஜக தலைவருக்கு எதிராக கொடும்பாவி எரிப்பு அது இதுன்னெல்லாம் தமிழ்நாட்டில் வந்துட்டாங்கன்னா பாஜக தலைவரை எடப்பாடிக்கு இணையாட்டு அதிமுக அங்கீகரிச்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். சரி சார், இப்போ இந்த 3 மாதங்கள் அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது ADMK-வை அட்டாக் பண்ற வேலையை இந்த குழு எடுத்துக்குமா? தூத்துக்குடியை வாங்கிக்கிட்டு அங்கே ஜாதியை பற்றி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு நின்ன தமிழிசைங்க அதிமுக அவர்களே அலறக்கூடிய இருக்கக்கூடிய இடத்துல அண்ணாமலைங்க. ஒரு ஜாதி மட்டும்தான் இங்கே கொம்பு இருக்குது, ஒரு ஜாதிக்கு மட்டும்தான் எல்லாம் உண்டுன்னு, ஒரு ஜாதிக்கு 10% கொடுத்து ஒரு ஜாதிகிட்ட சரண்டர் ஆனவர் தான் அங்கே எடப்பாடி பழனிசாமி. ஏன் தேவைப்பட்டால் நிதிஷ்குமார் பாணியில் சகோதரர் சீமானை கூட மோடி விரும்புவார், அந்த இது கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இல்லை, அது எப்படி சார் டக்குன்னு ஒரு பேச்சுவாக்கிலே அப்படியே சொல்லிட்டீங்க, அது கூட நடக்க வாய்ப்பு உண்டு? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கலை. சார், மாநில பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டுக்கு படிப்புக்காக சென்றிருக்கிறார். இப்போ இங்க தமிழ்நாட்டில் HRaja அவர்கள் சேர்ந்து அவர்களுடைய தலைமையில் எடுத்துக்கலாமா ஒரு ஒருங்கிணைப்பு குழு போடப்பட்டிருக்கிறது, இதை பற்றிய உங்களுடைய பார்வை? அண்ணாமலை அங்கே போனதும் KT ராகவன் தலைவராகிறாரு, இவர் தலைவராகிறாரு, அவர் தலைவராகிறாருன்னு எவ்வளவு வதந்திகள் கலப்பப்பட்டது, எதுவுமே இல்லை. அண்ணாமலை மிகப்பெரிய வேல்யூ அடிஷனாட்டு தமிழ்நாட்டில் வந்த பாஜக தலைவர்கள்லே அண்ணாமலை வந்து அதில் எக்ஸ்ட்ராடினரியாக நிற்கிறதாட்டு மோடி உணர்றாரு. காது மொதல் வரும், கொம்பு ரெண்டாவது தான் வரும். ஆனால் கொம்பை வச்சு தான் முட்ட முடியும். அண்ணாமலைங்கிற கொம்பை வச்சு தான் எடப்பாடியை முட்ட முடியும். எடப்பாடியை முட்டுறது தான் இப்போ இங்கே ரொம்ப முக்கியமானது பாஜகவுக்கு. மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் ரெட்டிலே வாங்கிட்டு போயிடுவாருன்னு மோடிக்கிட்டையும் அமித்ஷாக்கிட்டையும் நாம் நட்டாக்கிட்டையும் சந்தோஷ்கிட்டையும் அண்ணாமலைக்கிட்டையும் ஆடிட்டார் சத்திரியன் குருமூர்த்திக்கிட்டையும் நாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதுதான் நம்ம சொன்னது வந்து அவங்க எடுத்தாங்க. அந்த ரெட்டலை கொடுக்கறதுக்கு முன்னாடியே கூட அதில் 2 பேர் தரப்பில் அவருக்கு போகாது, கொடுக்க மாட்டாங்க, பல டெக்னாலிட்டிஸ் இருக்குது, தொண்டர்கள் இதில் உள்ள கட்சி பல லீகல் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லும்போது திடீர்னு தேர்தலானே அவர் கையில் கொடுத்துட்டு, அவர் கொடுத்த பிறகு அவர் பாஜகவுக்கு 5 சீட்டு, 6 சீட்டு, 4 சீட்டு, 3 சீட்டு டேக்கிட்டார் லீவ் விட்டுனார். 12 சீட்டு கூட அவர் தர்றதுக்கு தயாராக இல்லை. இப்போ அடுத்து வர்றது சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தினா தான் 2029 கன்னியகுப்த பிராமினான வாஜ்பாய் இந்த தமிழ் மண்ணில் பெரியார் மண்ணில் 30 MP சீட்டு ஜெயித்த மாதிரி 2029 மோடி தலைமையில் நீச்சி இழிவான ஜாதியை சேர்ந்தவர் என்று மணிசங்கர் ஐயர் போன்ற லீச்சுகளால் விமர்சிக்கப்பட்ட மோடி வந்து இங்கே ஒரு 30 MP சீட்டாக ஜெயிக்கணும்னா 26 எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி திமுக வெர்சஸ் பாஜகன்னு 2வது இடத்துக்கு பாஜக வந்தாகணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் நாம் மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே சொன்னோம். இந்த கருத்தில் வந்து தமிழ்நாட்டில் மோடிக்காக சிந்திக்கக்கூடியவங்க, பாஜக வளர்ச்சிக்காக சிந்திக்கக்கூடியவங்க, மோடியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொமோட் பண்ணக்கூடியவங்க ஏற்றுக்கிறாங்க. மாநில தலைவர் அண்ணாமலை அவருக்கு கரும்பு தின்ன கூலி, தான் சுட் பி ரிமூவ்டு பை தான் டைமண்ட் கட்ஸ் தலை டைமண்ட் சொல்லும்போது ஒரு உரையில் 2 வாள் இருக்க முடியாது. பாஜகவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் எடப்பாடி 3வது போனார்னா 39 வயசு உள்ள அண்ணாமலை 2வது இடத்துக்கே 2026 வந்துட்டார்னா அவருக்கு தமிழ்நாட்டில் அவர் முக்கிய இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து எதிர்காலத்தில் வந்து அவருக்கு எளிதாகும். ஸோ அவர் அந்த ஸ்ட்ராட்டஜியை எடுக்கிறாரு. பட் இந்த வியூ பாயிண்ட்டுங்கிறது 29 மோடி ஜெயிக்கிறதுக்கு இது மஸ்ட்டுங்கிறது தான். ஸோ அண்ணா எடப்பாடியை பலகீனப்படுத்தின அண்ணாமலை தான் 29க்கான மோடியின் ஆட்டத்துக்கு வந்து ஒரு மெயின் காய் நாட்டு வந்து அவங்க கருதுகிறாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ளே அவர் அங்கே போனாலும் இன்றைக்கும் அவர் தான் மாநில தலைவருங்கிற அந்தஸ்தில் அவர் இருக்கிறாருன்னு சொல்லும்போது அண்ணாமலை மிகப்பெரிய அசெட்டு. காது கொம்பில் கொம்பை வச்சு தான் முட்ட முடியுங்கிறதுல டெல்லி பாஜக உறுதியாக இருக்கிறாங்க.
அதற்காக மற்ற தலைவர்கள் உழைத்தவர்கள் இந்த கட்சிக்கு எம்பி வருமா எம்எல்ஏ வருமானலாம் இல்லாத டைமில் இந்த கட்சிக்காக தியாகம் பண்ணவர் அப்படி வந்த தலைவர்களும் பாஜகவுக்குள்ள எக்கச்சக்கம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் உரிய மரியாதை இந்த கட்சியில் கொடுத்து தான் ஆகணும். அவங்கள காதுகள்னு சொன்னாலும் கூட அவங்களோட தியாகமும் கமிட்மெண்ட்டும் அந்த இடத்துக்குள்ள இருக்குது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கமிட்டி போட்டு அண்ணாமலை வர்றது வர இதை பார்க்குறாங்க. அண்ணாமலை லீடர் பட் பிரசிடண்டா இருந்தவங்களை விட்டுறக்கூடாதுன்னு கட்சி தலைமை நினைக்கல. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு கண் துடைப்பா? நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆறு பேரையும் ஏதாவது ஒரு வகையில திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குழுவுல போட்டுட்டு டெசிஷன் அத்தாரிட்டி முழுவதுமே வந்து அண்ணாமலை அவர்கள் தான். இங்க வந்து ஒரு பிம்பம் அது டிசிஷன் அதாரிட்டி அண்ணாமலைன்னு அவங்க கொடுக்குறாங்கன்னா அண்ணாமலைக்கு டிசிஷன் கட்சியை உயர்த்தி இருக்குது. பொன்சாய் மரம் மாதிரி தமிழிசை அம்மையார் தலைமையில் 3.7%, எல் முருகன் தலைமையில் 2.7%, பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் 5.5% இருந்த கட்சியை 11.4% தாமரையை கொண்டு வந்தது. அதுவும் தமிழ்நாட்டில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு தாமரை ரெட்டலையை டெபாசிட் இழக்க வச்ச ஒரு சூழ்நிலையில் அது அண்ணாமலையோட அதோட பங்களிப்பு மிக அதிகமாகிட்டு அவங்க கருதுகிறாங்க. ஸோ அண்ணாமலைக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. ஸோ அண்ணாமலை அதற்கு தகுதியானவர்னு பாஜக தலைமை நினைக்குது. இப்போ அண்ணாமலைக்கு எதிராக பேசக்கூடியவங்க அண்ணாமலைக்கு எதிராக பார்க் பண்ணக்கூடியவங்க இவர் பாஜகவை பெரிய சக்தி ஆக்கிட்டாருங்கிறது தான் அவங்க கோபம். ஸோ இவங்களே பேசுவாங்க சசிகலாவை மோடி இது பண்ணிடுவார், சசிகலா வெர்சஸ் ஸ்டாலின் அரசியல் வந்துடும்னு சொல்லும்போது அப்போ நம்ம தான் சொன்னோம் எந்த காலத்திலையும் பிஜேபியின் குழு அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னோம். இன்றைக்கு வர அது நிற்குது. டிடிவி தினகரனை கூட அண்ணாமலை தான் செக்ரிகேட் பண்ணி எடுத்தார். எப்படி செக்ரிகேட் பண்ணி எடுத்தார்னா சசிகலா அம்மையார் வேறு டிடிவி தினகரன் வேறன்னு சொல்லி அவருக்கு பிறந்தநாள் அன்னைக்கு 4 மணிக்கு அவருக்கு பிறந்தநாள் ட்விட்டரில் வாழ்த்து போட்டு எக்ஸ் தளம் அன்னைக்கு ட்விட்டர் வாழ்த்து போட்டு தென் 5 மணிக்கு அவர்கிட்ட பேசி எடுத்தாருன்னு சொன்னால் எடப்பாடி கிட்ட வந்து மற்றவங்கள்லாம் கொண்டு போய் இந்த கட்சியை சரணடைய வச்சிடக்கூடாது, தினகரன் இருந்தால் தான் இன்னொரு அணி கட்டுறதுக்கு அது கரெக்டாக இருக்குங்கிறதுல அண்ணாமலை அதை செய்தார். ஏன் சொல்கிறேன்னா சசிகலா அம்மையாருங்கிறத விலக்கி வச்சுக்கிட்டு தான் இது பண்ணார். ஏன்னா மனச்சாட்சியோட சசிகலா அம்மையாரை பற்றியும் பாஜக வந்துடுவாங்கன்னு சொன்னவங்களுக்கு பற்றியும் அவங்க மனச்சாட்சிக்கு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நான் அதை சொல்கிறேன். இப்போவும் பாஜக வந்து அண்ணாமலை இந்த அளவுக்கு லிப்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க பாஜக எதிர்ப்பாளர்கள் தான் அண்ணாமலை மேலே கடுமையான கோபத்தை காட்டுறாங்க. தலைமை இந்த வாக்கு வீதத்தில் வந்து ரொம்ப திருப்தி 11.4%. ஸோ அவங்க 29 நோக்கி நகர்றாங்க. 26 ரெண்டாவது இடம் வரணும்னு நினைக்கிறாங்க. அதற்காக வந்து அவங்க தேமுதிக உள்ள எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அந்த வழக்கில் வெற்றி பெற்றால் விஜய் பிரபாகரன் எம்ஓஎஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பாமகவுக்கு எம்ஓஎஸ் ஆஃபர் பண்ணதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன் தேவைப்பட்டால் நிதிஷ்குமார் பாணியில் சகோதரர் சீமானை கூட மோடி விரும்புவார். அந்த இது கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இல்லை அது எப்படி சார் டக்குன்னு ஒரு பேச்சுவாக்கிலே அப்படியே சொல்லிட்டீங்க, அது கூட நடக்க வாய்ப்பு உண்டுன்னு, அது உண்டா? சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ அவங்க என்டிஏ இன்டாக்டாக இருக்கிறாங்க. என்டிஏக்குள்ளே வந்து அன்புமணி பொட்டென்ஷியல் சிஎம் கேண்டிடேட் அண்ணன் 5.5% எடுத்தவர், அவரை நம்ம குறைச்சி மதிப்பிடாண்டாம். பன்னீர்செல்வம் சிஎம்மாக இருந்து ஜல்லிக்கட்டு பல இதுகளில் ஒக்கி புயல் இதெல்லாம் பண்ணி ஒரு மக்கள் முதல்வர் காமராஜ் மாதிரிப்பட்ட ஒரு முதல்வருங்கிற இமேஜை ஏற்படுத்தி வந்தவர், அவர் தவறிழைத்தார். அவர் ரிசைன் பண்ணியிருக்க கூடாது, பண்ணலைன்னா அவர் ஒரு காமராஜ் தான். மக்கள் முதல்வராக இமேஜ் வந்து அப்போவே நான் பேசினேன், இந்த அளவுக்கு ஒரு மக்கள் முதல்வரை பார்க்குறோன்னு பன்னீர்செல்வத்தை பேசினேன். அந்த மாதிரி தகுதியானவங்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்க பாஜகவிலையும் மற்ற தலைவர்கள்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஸோ இந்த இடத்துக்குள்ளே 2026 அவங்க டார்ஜெட் வந்து திமுகவுக்கு மாற்று நாம தாங்கிறது தான் மெயின் டார்ஜெட்டுங்கிறது தான் பாஜகவோட மூவ். அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே அவங்க பார்க்குறாங்க, ஆல் ரவுண்டு 360 degrees பார்க்குறாங்க. அந்த வகையில் தான் நாம் தமிழர் சீமான் வந்து அகாலிடல் கீழே ஓட்டு வங்கி குறையும் போது, மாயாவதி ஓட்டு வங்கி குறையும் போது, சந்திரசேகர ராவ் ஓட்டு வங்கி குறையும் போது, ஜேஜேபி ஓட்டு வங்கி குறையும் போது சீமான் 2 மடங்கு ஆக்கியிருக்காருன்னா எப்படி வந்திருக்கு, அவருக்கு ஓட்டு யார், என்ன ஓட்டுங்கிறத பிஎம்ஓலேருந்து டைரெக்டாக பார்க்குறாங்க. சீமான் யார், பின்பலம் என்ன, ஆர்ஜின் என்ன, எல்லாமே அவங்க பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஓட்டை பற்றி அவங்க அனலைஸ் பண்ணும்போது இதில் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகள் அல்ல, அரசியல் அதிகாரமற்ற இந்துக்கள் ஓட்டு தான் அங்கே இருக்குது, நிதிஷ்குமார் மாயாவதி பாணி ஓட்டுகள் தான் இருக்குங்கிறதும் அவங்க அவங்களோட ஸ்கீமா திங்கிங்கில் அதையும் அவங்க கணக்கில் எடுக்கிறாங்கங்கிற அடிப்படையில் தான் அவங்க 360 degrees ஒவ்வொரு இதே மைக்ரோவாக பார்க்குறாங்க. இதில் தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி பண்டுட் ராமச்சந்திரனை சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணால் என்ன விளைவு ஏற்படுத்துங்கிறதும். ஸோ
வன்னியர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பின்னாடி நிற்கும் போது அப்படி ஒரு ஆப்ஷன் எடுத்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி தே ஆர் பெயிங் சோ மெனி ஆப்ஷன்ஸ். ஃபைனலாக தான் அவங்க முடிவு எடுப்பாங்க. நோக்கம் வந்து மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய என்டிஏ ரெண்டாவது இடத்துக்கு வரணுங்கிறது அவங்க நோக்கம். ஜெயித்தா யார் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் சிஎம் வேட்பாளரா அப்படின்னா எந்த அணிக்கு சார் பாஜக கட்டமைக்கக்கூடிய என்டிஏக்கு அது ஒரு பாசிபிலிட்டிஸ் அவங்க டைங் வித் ஐடியா. அப்ப அண்ணாமலையை முன்னிறுத்தணும்னு அவசியம் இல்லை, அந்த அணி வெற்றி பெறுவதற்கு யாரு இருக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணுவோம் தேசிய தலைமை. கண்டிப்பா அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து கட்சிக்கு நன்மைன்னா முதல்ல அதை ஏத்துக்கிட்டு களத்துக்குள்ள நிற்கக்கூடிய ஒரு அண்ணாமலை, ஃபர்ஸ்ட் ஜோல்ஜரா நிற்கக்கூடிய ஒரு அண்ணாமலை. எனக்கு இல்ல பதவி இல்லாம இருந்துட மாட்டேன், எங்க அப்பா பதவி இல்லாம இருந்துட மாட்டாரு, நான் பதவி இல்லாம இருந்துட மாட்டேன்னெல்லாம் கேரக்டர் கிடையாது அண்ணாமலைக்கு. இல்ல நீங்க சூசகமா சொல்றத பார்த்தா யாரையோ குத்தி காட்டுற மாதிரி இருக்கே சார். இப்ப தமிழிசை அவர்களும் வந்து இதுல இல்ல, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இல்ல இந்த குழுவுல. அவங்க எல்லாம் இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநரா இருந்துட்டு கட்சிக்காக வந்தவங்க. இப்ப அங்க இந்த இடத்துல அவங்களை எல்லாம் தள்ளி விட்டுட்டு வர்றது அப்படின்னா இது தேசிய தலைமையுடைய முடிவா அல்லது இங்க அண்ணாமலை நகரத்துக்கு காய் நகர்த்தலா? பவரை தேசிய தலைமை அண்ணாமலை கிட்ட டெலிகேட் பண்ணிட்டாருன்னா அவர் வந்து முதல் உறுப்பினராக ஹச்ராஜா இங்கே சேருவாருன்னு சொன்னாருன்னா அந்த முதல் உறுப்பினர் தான் இன்றைக்கி கன்வீனராக இருக்காருன்னா ஹச்ராஜா தான் முதல் உறுப்பினருங்கிறது அண்ணாமலைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குங்கிறதான் உண்மை. ஸோ அண்ணாமலை எவ்வளோ பவருங்கிறது புரிஞ்சுக்கிடணும். இருக்க இடத்தையும் புடம் தெரியாமல் சாமியாடி இழந்துடாமல் இருக்கணும் மற்றவங்கங்கிறதான் என்னோட கருத்து. சரி சரி, இதில் குழுவில் போட்டிருக்கிறது ஹச்ராஜா, கனக சபாபதி, ராம ஸ்ரீனிவாசன், சக்கரவர்த்தி, எஸ் ஆர் சேகர், எம் முருகானந்தம், இவங்கெல்லாம் என்ன அடிப்படையில் சரியாக போட்டிருப்பாங்க? மையக்குழுவில் உள்ள தலைவர்களோட ஆதரவாளர்கள் தலைவர்களுக்கு வேண்டியவங்கிற லெவலில் போட்டிருக்காங்க. மையக்குழுவில் உள்ள தலைவர்கள்லாம் முன்னாள் தலைவர்களாக இருந்தவங்கெல்லாம் நாம் இந்த குழுவில் இருக்கிறது வந்து நம்ம ஸ்டேச்சருக்கு சரியாக இருக்காதுன்னு சொல்லும்போது தங்களோட ஆதரவாளர்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவான ஒரு பார்வையில் இவங்களெல்லாம் போட்டு அந்த குழு தயார் செய்யப்பட்டிருக்குது. ஸோ அந்த குழு வந்ததில் தமிழிசைக்கு ஹேண்ட் இருக்கும், பொன்னாருக்கு ஹேண்ட் இருக்கும், நயனார் நாகேந்திரனுக்கு ஹேண்ட் இருக்கலாம், மற்ற இப்போ களத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்களுக்கெல்லாம் ஹேண்ட் இருக்கலாம். இதில் அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டுக்கு போனால் இங்கே கேசவ விநாயகம் அவர்கள் பார்த்துக்குவாங்க. கேசவ விநாயகம் பார்த்துட்டு இருக்காரு. கேசவ விநாயகம் என்ன என்ன நோக்கம்? தேசியம் வளரணும், பாஜக அங்கே நம்பர் ஒன் கட்சி ஆகணும், ஹரியானா, யூபி, தெலுங்கானா, ஒரிசா மாதிரி பாஜக வரணுங்கிறது தானே கேசவ விநாயகத்துக்கு நோக்கம். ஏன்னா ஒரு எம்எல்ஏ இருக்கான்னு இல்ல அமைப்பு செயலாளரா இருக்கிறாரு. இப்ப ஆர்எஸ்எஸோட இதுவே வந்து அவங்கதான் முடிவு எடுப்பாங்கிறது, இங்க பொறுப்பு தலைவர் அந்த மாதிரி பதவியெல்லாம் கொடுப்பாங்களா இல்ல கேசவ விநாயகரை மீறி இந்த குழு தான் வந்து முன்னிலை வைக்கும்? எல்லாரும் கோகுரண்டா நின்று இது பண்ணுவாங்க. கட்சியை நடத்துறதுக்கு இந்த குழு இருக்குது. அமைப்பு பணிகளை கேசவ விநாயகம் செய்வாரு. அவர் எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும்லாம் நினைக்கூடிய ஆள் கிடையாது. அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவர், எங்க மாவட்டத்தை சேர்ந்தவர். சொன்னேன் இல்லையா, பலர் இந்த கட்சியில் வந்தால் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்லாம் எதிர்பார்ப்பில் வந்தது கிடையாது, தியாகம் பண்ணனே வந்தவர். சரி சரி, இப்போ இந்த மூன்று மாதங்கள் அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணுற வேலையை இந்த குழு எடுத்துக்குமா? முக்கியமான விஷயங்களில் திமுக அரசோட டூஸ் அண்ட் டுநாட்ஸை வந்து இந்த குழு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும். இல்லை சார், இப்போ ஆளுங்கட்சி எதிர்ப்பு அரசியலை பண்ணோம். ஆளுங்கட்சி எதிர்ப்பு அரசியலை விட அதிமுகவை அடிக்கிற அரசியல் தானே இப்போ அதிகமாக இருக்கு. அதிமுக எதிர்ப்பு அரசியலை இவங்க பண்ண மாட்டாங்க. அதுக்கு சண்டை சேவல் அண்ணாமலை வந்து தான் பண்ணுவார். அப்போ அந்த மூணு மாசமும் இதுக்கு கேப்பா சார், இடைவேளையா? ஓரளவு கேப் தான், அந்த அளவுக்கு வேகமாக இவங்க அடிக்க மாட்டாங்க. அது பொலிட்டிக்ஸ் தானே. அவர் எடப்பாடி அடித்தா மேலே ஏறி வர முடியும். தான் சுட்பி ரிமூவ்டு பை தான் டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் இளங்கன்று குலைதில்லை வாழையை வீழ்த்தும். அது அவருக்கு அதில் இருக்குது. அதில் அவர் லீடர் ஆட்டம் ஆகலாம். அவர் லீடர் ஆகிறது மோடிக்கு லாபம், பாஜகவுக்கு லாபம். இவங்க அந்த ஆஸ்பிரேஷனில் இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ இவங்களோட அந்த எண்ண ஓட்டம் அதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு தானே இருக்கும். இல்லை, இந்த விதத்தில் அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ்ஐ தாக்குனா ரெண்டாவது இடத்துக்கு வந்துட முடியும்னு எப்படி சார் சொல்லுவீங்க? அவங்க பேசுகிற பேச்சுனாலேயே ரெண்டாவது இடத்துக்கு வந்துட முடியுமா? அரசியல் நாகரிகமே குறையுது அப்படிங்கிறாங்களே தமிழ்நாட்டில். இப்போது வன்னியர் தவிர வேறு எல்லா ஜாதியிலையும் ஸ்டாலின் கருத்தபடியாக ரெண்டாவது இடத்துக்கு அண்ணாமலை வந்து பாஜகவை கொண்டு வந்துட்டு என்டிஏயே கொண்டு வந்துட்டார். நாடார் பெல்ட்டில் இந்தியா அலையன்ஸ் வர்சஸ் என்டிஏ தான். முக்குலத்தோர் பெல்ட்டில் ஓபிஎஸ் தினகரன். இப்போ ஓபிஎஸ்ஸால் 33% இருந்த அதிமுக 20% போயிட்டு அவங்க இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற மாதிரி பார்லிமெண்ட் வேறு அசம்பிளி வரேன்னு சொல்கிறாங்க. ஏரியா வைஸ் பார்த்தா இந்த மக்களவைத் தேர்தல் பார்லிமெண்ட் சட்டமன்ற தேர்தலை விடவும் மோசமான ஜாதி மத தாக்கத்தில் தான் நடந்திருக்குது. இது வேற தானே சார், நீங்க தானே சொல்லுவீங்க. ஆரஞ்சு வேற, நம்ம இருக்க வரல. ஆனால்
ஏரியா வைஸ் பார்த்தா வன்னியரில் எழும்பியிருக்கிறாரு, ஆப்பிளில், முக்குலத்தோர் நாடார் கொங்கு விளையாடல பலகீனப்பட்டிருக்காரு, பிராமணர்களில் பலகீனப்பட்டிருக்கிறாரு, பெரம்பொழியார்கிட்ட பலகீனப்பட்டிருக்காரு. பலகீனப்பட்ட இடத்துல மேலும் பலகீனம் அடைய செய்து அந்த ஏரியாக்களில் ஸ்டாலின் வர்சஸ் இந்தியா அலையன்ஸ் வர்சஸ் என்டிஏன்னு கொண்டு வரணுங்கிறது தான் நோக்கம். நீங்கள் பார்லிமெண்ட்டில் தான் பலகீனப்பட்டிருக்கிறாரு, அதை கன்சால்டேட் பண்ணி அந்த ஏரியாவுக்குள்ள அவரை வீழ்த்தணுங்கிறது தான் நோக்கம். அதனால தான் புரோ வெள்ளாள கவுண்டர், புரோ அண்ணாமலைங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது, டைமண்ட் கட்ஸ் டைமண்ட், தான் ஷுட் பீர் மூடு போய் தான் வெள்ளாள கவுண்டரை வெள்ளாள கவுண்டரை வச்சு தான் அடிக்கணுங்கிறது தான். நீங்கள் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு பெரிய இந்தியாவிலே எந்த ஸ்டேட்டு கவர்னராக போக விரும்பிங்கன்னு ஒருத்தர் அரசியல்வாதிகிட்ட கேட்டால் மகாராஷ்டிரான்னு தான் சொல்லுவாப்பில். அப்படிப்பட்ட இந்தியாவின் எக்கனாமிக் கேபிட்டலான மகாராஷ்டிராவுக்கு கவர்னராட்டு சிபி ராதாகிருஷ்ணன் வந்திருக்காருன்னா, ஒரு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்து வந்திருக்காருன்னா, அவங்க புற வெள்ளாள கவுண்டர் பொலிட்டிக்ஸை இன்னும் வேகமாக செய்வாங்க. 29க்கு வந்து 26ல் நம்ம பலம் பெற்றாதான் 29ல் நம்ம 98 மாதிரி இன்னும் போய் சீட்டு அடிச்செடுக்க முடியுங்கிறதா அவங்க பீகம். இல்லை, அந்த பலம் பெறதுக்காக நீங்கள் இபிஎஸ் அவர்களை கொலை குற்றவாளிங்கிற அளவுக்கு நீங்கள் பேசுறது அப்படிங்கிறது சரியானதா? ஏன்னா கூட்ட அங்கேயே அந்த கட்சியிலே பாஜகவில் இருக்க தமிழிசை அவர்கள் கூட அதை தான் சொல்கிறாங்க, மற்ற தலைவர்களுக்கும் விருப்பம் இல்லை. அப்போ அண்ணாமலை அவர்கள் போகிற இந்த ரூட்டு சரியானதா இருக்குமா? ஒரு பாஜக தலைவருக்கு எதிராக கொடும்பாவி எரிப்பு அது இதுன்னெல்லாம் தமிழ்நாட்டில் வந்துட்டாங்கன்னா, பாஜக தலைவரை எடப்பாடிக்கு இணையாட்டு அதிமுகவினர் அங்கீகரிச்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அந்த ஸ்டேஜுக்கு அண்ணாமலை வந்ததே பாஜகவின் வெற்றி தானே. நீங்கள் தென்சென்னையை கூட வாங்க முடியாமல் இது தூத்துக்குடியை வாங்கிக்கிட்டு அங்கே ஜாதியை பற்றி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு நின்ன தமிழிசைங்க அதிமுக அவர்களே அலறக்கூடிய இருக்கக்கூடிய இடத்துல அண்ணாமலை எங்க? நீங்கள் சொல்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி, அண்ணாமலை அவர்களோட ஸ்ட்ராட்டஜி 2026 வெற்றியை தருமா அப்படிங்கிறதையும் நம்ம பேச வேண்டியது தான் இருக்கு. ஏன்னா அதிமுக 52 கால ஒரு திராவிட கட்சி. நீங்கள் சொல்கிற அந்த கவுண்டரை வச்சு கவுண்டரை அடிப்போம் அப்படிங்கிறதோ சாதி ரீதியாக பண்ணுறதோ உடனே நடக்கக்கூடிய விஷயமா அது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும்ல. எங்கள் எம்எல்ஏ சீட்டில் ஜெயிக்கிறதுக்கு ஜாதி ரீதியாக ஒரு ஜாதி மட்டும்தான் எங்கள் கொம்பு இருக்குது, ஒரு ஜாதிக்கு மட்டும்தான் எல்லாம் உண்டுன்னு ஒரு ஜாதிக்கு 10% கொடுத்து ஒரு ஜாதிகிட்ட சரண்டர் ஆனவர் தான் அங்கே எடப்பாடி பழனிசாமி, சிபி சண்முகம் கூட சேர்ந்து. அதே சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குது, நான் தைரியமாக சொல்கிறேன். நீங்கள் ஏன் பிசியில் யாதவர் முத்தரையர் செங்குந்தர் விஸ்வகர்மாவுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல, அது என்ன நியாயம்? ஏன் அதை செய்யலை? 26 வரட்டு, அப்போ எடப்பாடி கிட்ட அந்த களத்தை பார்த்துடலாம். இல்லை, அப்போவே கூட்டணியில் பாஜக இருந்தாங்கல்ல 2021 இந்த 10.5% வன்னியர் உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கும். பாஜக தான் இந்த கேள்வியெல்லாம் எதுவும் கேட்கலையே. கவர்னர் தான் அதை சாங்ஷனே கொடுத்தது, கேட்டது ராமதாஸ், அவரும் கூட்டணியில் இருந்தார், கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி, அவரும் கூட்டணியில் இருந்தார், அதை சாங்ஷன் பண்ணி கொடுத்தது கவர்னர், 3 தான் அதை கொடுத்தது, யாரும் கேட்கலங்கிறது உண்மை. இப்போ கேட்குறோம், இந்த மக்கள் என்ன பதில் சொல்கிறாங்கிறது 26 எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். சரி சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளில் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி. இதுவரை அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர், ECE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI அண்ட் ML, IoT, ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் MVM ஸ்ட்ராங் கட்டுப்பெருங்காயம். தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.